First, cleanse the inside. Matthew 23:26. முதலில் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரி அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நெஞ்சகமோ நிரந்தர வஞ்சகமாயிருந்தால் அடுத்தவன் மீது அவதூறு நினைவும் களவும் பொய்யும் காமமும் கர்வமும் பொறாமையும் கண்ணியம் இன்மையும் கொலையும் ஏமாற்றமும் பேராசையும் நிரம்பி இருக்கும். இயேசு மாக்காவியம். நெஞ்சம் நிரந்தர வஞ்சகம். நல்ல நெஞ்சம், மனத்துக்கண், மாசிலன், ஆதல், இவைகள்தான் நமக்கு ஒரு குறிக்கோள். இவைகளை நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்த்து கொள்ள வேண்டும். மனத்துக்கண், மாசிலன், ஆதல், குற்றம், குறைகள், இவைகளை களைந்து நல்லவைகளை மேற்கொண்டு அவைகளின் படி வாழ, அவைகளை பிறருக்கும் கொடுக்க முயற்சித்தல் வேண்டும். அப்படி செய்தால் இறைவன் ஆசீர் கிடைக்கும், இல்லை என்றால் சாபம் கிடைக்கும். நேற்று, இன்று, நாளை நற்செய்தியில் இந்த சாபங்களை அடுக்குகிறார் ஆண்டவர் இயேசு. யார் மீது? யாரெல்லாம் சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம், பேர் வழி நாங்கள்லாம் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்று மார்தட்டி கொண்டு நிற்கின்ற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சட்ட வல்லுநர்களையும் பார்த்து இவ்வாறு சாடுவார், ஐயோ கேடு உங்களுக்கு, ஏனென்றால் உங்கள் நெஞ்சம் வஞ்சகமாக இருக்கிறது. Better do a good deed near at home than go far away to burn incense. அதைத்தான் இந்த பயணிகள், நடைபயணிகள் வந்தபோது சொன்னேன் நான். இவ்வளோ தூரம் நடந்து, கால் கடந்து, வலிச்சு, கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்து போய் தேவதாயினுடைய ஆலயத்தில் போய் நாம் பரிகாரம் செய்வோ, ஜெபிக்கவோ, வேண்டவோ, நேர்ச்சி சொல்லவோ செய்கிறோம், ஆனால் சாதாரண காரியங்களை கோட்டை விடுகிறோம். அவர்கள் பண்ண அதத்தை இன்னும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்குது. தினமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இங்கேயும் அங்கேயும். ஆக சரி, பெரிய கும்பல், பெரிய கூட்டம், இவைகள் இருப்பது இயல்பு. ஆனால் அவர்கள் ஆங்காங்கு போட்டு சென்ற குப்பைகளும் விரயம் செய்த உணவுப் பொருட்களும் வேதனைக்குரியது. விரயம் செய்யக்கூடாது, தேவையென்றால் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று நாமும், அவங்க எவ்வளவு தான் சாப்பிடுவாங்க, வர வழியிலே ஒரு சாப்பாடு, அப்புறம் இன்னொரு சாப்பாடு, இன்னொரு சாப்பாடு, சாப்பிட முடியாது. ஆகவே நாம் செய்கிறதும் தப்பு, மேலே மேலே கொட்டுனா தேவை எது என்று பார்த்து அறிந்தால் தான் பாத்திரம் அருந்து பிச்சைடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழி இருக்குதே, எல்லாத்துக்கும் பழமொழி இருக்குது, பாத்திரம் அறிந்து பிச்சைடு. இந்த பாத்திரத்துக்கு சோறு போதும், ஒருவேளை இந்த பாத்திரத்துக்கு தண்ணீர் வேண்டும், அல்லது வேறு என்ன தேவையோ அதை செய்யலாம். அதைத்தான் நான் சொன்னேன், இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, வேறு எதுவும் பர்ஸ் இல்லைன்னா கூட, காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, செல்ஃபோன் எல்லா கையிலையும் இருக்குது, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணணும், அதுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கலாமே, நாம் கோவிலில் இலவசமாக செய்யலாம், காசு வாங்க வேண்டாம், அது அவர்களுக்கு பலனுதாக இருக்கும். இப்படி தெரிந்து செய்தல். பெட்டர் டூ எ குட் டீட் நியர் அட் ஹோம், இங்கே அந்த நல்ல காரியத்தை செய்வோம். அங்கே போய், நான் அங்கே போய் தான் பிரார்த்தனை செய்வேன், நேர்ச்சி செய்வேன் தேவையில்லை, இருந்த இடத்திலிருந்தே நாம் செய்யலாம். ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? சீனாய் மலை மீது ஏறி அங்கே போய் பத்து கட்டளையை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அட போயா, பத்து கட்டளை இங்கேயே கடைபிடி, அதுதான் இறைவனுக்கு ஏற்றது, நீ சீனாய் மலை மேலே ஏறி போய் படிக்க போறியா? இவ்வாறு வினோத ஆசைகள், எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். வெகு தூரம் சென்று பலி செலுத்துவதை விட நீ இருக்கும் இடத்தில் ஒரு நற்செயல் புரிவதே சிறந்தது. Life is short, make haste to be kind. Henry Amiel. வாழ்க்கை குறுகியது, அன்பாய் வாழ விரைந்து முயற்சி செய். ஆகவே இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் எவ்வளவு அதிகமாக விண்ணகத்துக்குரிய புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறேன். கங்கையும் யமுனையும் கலப்பது போல அன்பையும் துறவையும் தன்னகத்து இணைப்பவனே சான்றோன் ஆவான். கபீர். கங்கையும் யமுனையும் கலப்பது போல, ரெண்டும் பெரிய ஆறுகள்,
அது கலக்கும் பொழுது இன்னும் வல்லமை பெறுகிறது. அதுபோன்று அன்பையும் துறவையும் தன்னகத்தே இணைப்பவன், இறை அன்பு பிறரன்பு மனிதநேயம் இவைகளை கலந்து செய்யும் பொழுது அங்கே ஒரு சிறந்த உள்ளம், ஒரு மகாத்மா உருவாகிறது. சாதாரண ஆத்மா சாதாரணவர்களை எல்லாம் விட இன்னும் அதிகமாக செய்ய முடியும். ஆகவே ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம். ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம். நான் ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதுக்கு ஒரு வேளை மறந்து போனாலும் போயிருக்கும், இருந்தாலும் மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களுக்கும் அது நிச்சயமாக புதிய கதையாக இருக்கும். ஒரு நல்ல மனிதர் தினமும் கடற்கரைக்கு சென்று கடற்கரையை பார்த்து ஒரு நிஷ்டையில் இருப்பார். இந்த பத்மாசனம் போல அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்வார். அவர் தினமும் வந்து செய்யறதை பார்க்குற இந்த சீகல்ஸ் கடற்பறவைகள், இந்த கடலில் பறக்கிற பறவைகள்லாம் அந்த மனுஷனை பார்க்குறது தினமும் வர்றார். அப்படியே அசையாமல் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னு ஒரு பறவை இந்த தோளில் உட்காரும், ஒரு பறவை இன்னொரு தோளில் உட்காரும், ஒரு பறவை தலையில் உட்காரும். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த பறவைகளை வந்து உட்காரும், பறந்து போகும், இவர் பாட்டு தியானத்தில் இருப்பார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் சொல்கிறான், ஐயா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, ரெண்டு நாரை பிடிச்சி சூப்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாங்க, உங்கள் மேலே தான் வந்து உட்காருது, ஏதாவது ரெண்டு நாரையை பிடிச்சிக்கிட்டு வாங்க இன்றைக்கி நீங்கள் கடற்கரைக்கு போகும்போது. சரி செய்கிறேனே அப்படின்னு நல்ல மனசாக ஒத்துக்கிட்டார். இந்த மனுஷன் உட்காந்து தியானம் செய்கிறாரு, அன்றைக்கு ஒரு பறவை கூட அவர் மீது வந்து உட்காரவில்லையே. உள்ளத்தின் உணர்வுகள் அதிர்வுகள் வெளியே தரும் பறவைகள் உணர்ந்தன. இன்றைக்கு நான் போனேன் என்றால் இந்த மனுஷன் என்னை பிடித்து கொள்வார். அவனுடைய உள்ளத்தில் தியானம் இல்லை. தியானம் இருக்கலாம், ஒருவேளை அத்துடன் சேர்த்து ஏதாவது பறவை வந்து உட்கார்ந்ததுன்னா அதை பிடிச்சிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருந்ததினால் அந்த எண்ணத்தின் விளைவு ஒரு பறவை கூட அவர் மீது வந்து அமரவில்லை. எண்ணங்கள் வெளிப்படும், ஒன்று கண்களிலே அல்லது செயல்பாடுகளிலே அல்லது சொல்லிலே நம்முடைய நடைமுறை பாவனையிலே நிச்சயமாக. இப்போ வேகமாக போகிறோம், டபார்னு கதவை சாத்திட்டு போகிறோம், என்ன அர்த்தம்? கோபத்தை வெளிக்காட்டுகிறோம், அது ஒரு வன்முறை. அல்லது தட்டை ஏதாவது தூக்கி வீசுகிறோம், இவைகளெல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு, அவைகளெல்லாம் தீவிரவாதம். உள்ளத்தின் உணர்வு, உள்ளத்தின் உணர்வை முகம் பிரதிபலிக்கும், வாய் சொல்லும். எனவே இவைகளிலே நாம் மிக மிக எச்சரிக்கையாகவும் அதே சமயத்தில் இன்னும் மிளிர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ட்ரூ லவ் இஸ் அன்கண்டிஷனல், காஸ்ட்லி, சாக்ரிஃபிஷியல். இட் போத் எம்ப்ரேசஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் த பர்டன்ஸ் ஆஃப் ஆதர்ஸ். உண்மையான அன்பு நிபந்தனையற்றது, அது சற்று வலிக்கக்கூடியது, அது சற்று ஒருவேளை அதிகமாக செலவாக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் அவைகள் பிறருடைய துன்பங்களை, பிறருடைய பளுவை குறைக்கிறது. பிறருடைய பளுவை குறைப்பதுதான். காலையில் பாருங்கள், இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது யார் அந்த புத்தக பையெல்லாம் தூக்கிட்டு போகிறது? அப்பா அம்மா தூக்கிட்டு போவாங்க. இது நைஸாக இந்த ஜாலியாக கையை ஆட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் டாட்டா காட்டிக்கிட்டு வரும். சில குழந்தை பெருசானால் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க, சரி. சின்ன குழந்தைகளை பெற்றோர்கள் சுமந்து செல்கிறார்கள், அவர்களுடைய பலுவை அவர்கள் சுமக்கிறார்கள். எனக்கு தெரியும், ஒரு டீச்சர் கடலூரில் இந்த ஒரு ஸ்கூலில் டீச்சர், அது லீவ் ஆனவொடனே உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடும், அப்பா வாங்க என்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. வளர்ந்த பிள்ளை, பெரிய பிள்ளை, காலேஜ் படித்த பிள்ளை கண்டிப்பாக அதனால் தூக்கிட்டு போக முடியும். இருப்பினும் அப்பாவிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வந்து அப்பா தூக்கிட்டு போகணும். தன் சுமையை தானே சுமக்க வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் பரவாயில்லை, இந்த கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வளர்ந்தவர்கள். ஆகவே இவைகளிலே நாம் இன்னும் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உண்மை அன்பு நிபந்தனையற்றது, விலைமிக்கது, தியாகம் நிறைந்தது, பிறரை அரவணைத்து அவர் துயர் போக்கும். இத்தகைய மனநிலையில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், ஃபில் மீ வித் யுவர் லவ் அண்ட் மெர்சி, தட் ஐ மே ஆல்வேஸ் திங்க், ஸ்பீக் அண்ட் ட்ரீட் அதர்ஸ் வித் ஃபேர்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், பேஷன்ஸ் அண்ட் குட்னஸ். ஆண்டவராகிய இயேசுவே, உமது அன்பினாலும் கருணையாலும் கனிவோடு என்னை நிரப்பியருளும். அதனால் என் சிந்தனை சொல் செயலில்
பிறரை நீதியோடும் கனிவோடும் பொறுமையோடும் நன்மையில் நடத்துவேனாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே எந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன் உமாக்கு நன்றி துதி தோத்திரம் புகழ் உண்டாவதாக. நாங்கள் என்றும் உம் மக்களாக இருந்து நீர் எமக்கு அறிவித்த நற்செய்தியின் விழுமையங்களிலே எங்கள் உள்ளங்களை தூய்மையாக்கி உமக்கு உகந்த உள்ளமாக நீர் எம் உள்ளத்தில் வந்து தங்குகின்ற இல்லமாக அவைகள் அமைய வேண்டும். எங்கள் இல்லத்திலும் நாங்கள் வேலை செய்கின்ற பணிபுரிகின்ற இடத்திலும் எங்கெல்லாம் எங்களுடைய பணி களம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நற்செய்தியினுடைய விழுமியங்கள் பறைசாற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் பின்பற்றப்படவும் நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. என்றும் நன்மைக்கே நாங்கள் அடிபணிந்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் சர்வேஸ்வரனையே நித்தம் நாம் பணி செய்வேன் என்ற பாரதியாரின் வார்த்தைகளை போன்றும் இன்னும் எத்தனையோ புனிதர்கள் நம் புனிதர் சின்னப்பர் வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற மனநிலையிலே எங்கள் வாழ்க்கை அமைவதாக. எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். நாங்கள் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ திருச்சியிலிருந்து எல்சி மரியா ரெய்ச்சல் என்ற குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்க்கையில் தீவினைகளும் தீய பிள்ளைசூனியங்கள் வாட்டிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருக்கின்றார். அவர்களுக்காகவும் திருப்பலி கருத்துக்கள் தொடர் தேவைகள் அநேகர் தங்களுடைய தேவைகளுக்காக இந்த வளமையான நேரத்தில் செபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கண்ணோக்கிறளும் ஏற்று வரமரலும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்.